Hello everybody, today we are having one of our GUVI's alumni with us and he has completed his data science program with GUVI and he'll be sharing the experience with the same. And before we begin with more technical questions, let's start with a small introduction. So yes, you may introduce yourself. Yeah ma'am, I am Prethumnan from Kadalu. Basically, I am a mechanical engineer. And a mechanical engineer, I have been working 2 years in a non-IT field. Now, I have been working in a company place IT or IT industry. So, you are non-IT field, why did you change a domain? Actually, in the field, there is growth. That's the main reason I choose the IT field. So, you have a mechanical background. So, you have a mechanical coding background. Did you face some difficulties? Yes, there are difficulties. In a non-coding background, there is a coding background. ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதே ஒரு சிஎஸ்சியோ இல்லை வேறு எதனா டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோடிங் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாங்க. எனக்கு அது என்னென்னே அது புரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோடிங்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாதியிலே இதெல்லாம் பேச விட்டு போயிடலாமா, இதெல்லாம் ஒன்று செட் ஆகுமா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுவும் எப்படி இந்த கோடிங்லாம் ஓனாக அவங்களே எழுதுகிறாங்க, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா தாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் கண்டினியூ பண்ணதுனால இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைச்சிருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி குவியை பற்றி தெரிய வந்தது? ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குவியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து கோர்ஸ் பண்ணியிருந்தார். பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகியிருந்தார். அவன் வந்து அந்த மாதிரி கேட்கும்போது அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்த மாதிரி குவியிலேருந்து படித்தேன், அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கேன், நீயும் வேணால் ட்ரை பண்ணுற அப்படின்னா சைடா ஓகே பார்ப்போம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்க, கோடிங்லாம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் குவி சேரும் போது உங்களுக்கு என்ன தாட் இருந்தது? இந்த மாதிரி கோடிங் நிறையா இருக்கே, எப்படி சொல்லித்தருவாங்களா, நம்மளால் படிக்க முடியுமா? அந்த மாதிரி நான் குவி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூடியூப்ல ஒரு சில பேசிக் கோடிங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தாட் தான் வந்துச்சு. ஓகே, கேன் யூ லைக் எக்ஸ்பிளைன் அபவுட் தி கோர்ஸ் ஃப்ளோ, அந்த ப்ரீ பூட் கேம்ப், மெயின் பூட் கேம்ப், பிளேஸ்மெண்ட், இன்டர்வியூ, ஒன்னொன்னா யூ கேன் லைக் எக்ஸ்பிளைன். ஆமாம், அந்த ப்ரீ பூட் கேம்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு கோர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதை பார்த்த உடனே அந்த மென்டர் சொன்னதான் ஓகே, இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நம்ம இனிமேல் ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கடுத்தது ப்ரீ பூட் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறமா மெயின் பூட் கேம்பில் போய் நான் ஜாயின் பண்ணி கோர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டும் நிறைய கம்பெனிஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ உங்களை ஏதாவது மென்டர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மென்டர்ஸ் சொன்னால் ஐ திங்க் கௌஷிக் நினைக்கிறேன் ஒரு பேர். மிஷினில் நீங்கள் எடுத்த உண்மையிலே ரொம்ப கிளியராக, நான் குபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிஷின் லேர்னிங் கோர்ஸஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்பில், தெரியும் பட் ரொம்ப பேசிக்காகவும் அறகுறையாக தான் தெரியும், ஃபுல்லாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நடத்தும்போது தான் உண்மையிலேயே மிஷின் லேர்னிங்னா வெறும் மேக்ஸ் அண்ட் கோடிங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பரான சொல்லியிருந்தார் அவர் கௌஷிக். இப்போ பிளேஸ்மெண்ட்டில் என்ன மாதிரிலாம் குபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? பிளேஸ்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த எனக்கு ரெசியூம் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுனே தெரில, அதெல்லாம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிற அவங்க பேர், அவங்ககிட்டலாம் கேட்டு அவங்க அப்புறமா ஃபார்மேட்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணப்போ அப்படின்லாம் அதை சொன்னாங்க. அப்புறம் கிட்ட ப்ரொஃபைல் எப்படியுமே வந்து ரெடி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 கம்பெனிஸ் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒவ்வொரு கம்பெனியில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஏதாவது ஒரு கம்பெனி அட்டன் பண்ண பிளேஸ்மெண்ட் பற்றி உங்களால் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ண முடியுமா? லைக் ஹவு டிட் யூ ஃபீல் தேர்? இல்லை, ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக அந்த மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப அவங்க ஒரு பேசிக் லெவலில் தான் கேட்டாங்க கொஷின்ஸ்லாம், ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின்ஸ்லாம். ஸோ பிளேஸ்மெண்ட் டீமும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆ, கண்டிப்பாக பண்ணாங்க. அதான் இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கடுத்த சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அடுத்த ரவுண்டில் நம்ம பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி அந்த இன்டர்வியூ நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் படித்ததை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா உங்கள் ஒர்க்கில்? ஆக்சுவலாக ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பார்ட் ஆஃப் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் குவியில் டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட யாருன்னா லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஏதாவது வேறு ஏதாவது குவிக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குவியில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
ஜாயின் பண்ண போகிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவி உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரெசியூம் பில்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி உங்களோட கிட்ட ப்ரொஃபைல் வெயிட்டேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட எஃபர்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அந்த இதான் சொல்லிக்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ் அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.